திறந்துவிடப்படும் தண்ணீர் திருடப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனியிடம் கேட்கலாம். பழனி, இது என்ன புகார்? நிச்சயமாக அபிநயா, அதாவது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் முக்கிய நீராதாரமாக திகழ்வது முல்லை பெரியாறு அணை. இந்த அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரானது வைகை அணையில் சேர்க்கப்பட்டு பின்பு கடைமடை பகுதியான ராமநாதபுரம் பகுதி வரை கொண்டு செல்லப்பட்டு அங்கு சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. ஏறக்குறைய 219,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி அடைகின்றன. இவற்றில் கம்பம் பள்ளத்தாக்கில் 14,707 ஏக்கர் நிலங்களும், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருபோக சாகுபடியும் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு கொண்டு செல்லப்படும் பொழுது ஆங்காங்கே சில இடங்களில் ஆற்று படுகைகளில் சிலர் மின் மோட்டார்கள் அமைத்து சட்டவிரோதமாக தண்ணீர் திருடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமே இருந்தது. இது தொடர்பாக நாம் ஒரு சில இடங்கள் முல்லை பெரியாற்று ஆற்று படுகைகளில் மேற்கொண்ட கள ஆய்வில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மின் மோட்டார்கள் அமைத்து தண்ணீர் உறிஞ்சப்படுவது தெரிய வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி விவசாயிகளிடம் நாம் கேட்ட பொழுது பெரும்பாலான தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் பள்ளத்தாக்கில் பெரும்பாலான விவசாயிகள் வந்து தங்களுக்கு வந்து பாசனத்திற்காக கால்வாய் பகுதிகளிலே தண்ணீர் திறந்து விடுகின்றனர் பொதுப்பணித்துறையினர். ஆகவே அந்த தண்ணீரையே நாங்கள் சாகுபடிக்காக பயன்படுத்தி வருகின்றோம். சிலர் விவசாயிகள் என்ற போர்வையில் மின்சாரத்துறையிடம் இருந்து மின் மோட்டார்களுக்காக விண்ணப்பித்து அதன் மூலம் தண்ணீரை ஆற்றுப்படுகையில் இருந்து உறிஞ்சி பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு அப்பால் உள்ள தங்களது விளை நிலங்களுக்கு கொண்டு செல்வதாகவும், ஒரு சிலர் வணிக ரீதியான பயன்பாட்டிற்கும் பயன்படுத்துவதாக நம்மிடையே குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர். அபிநயா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. பழனிக்குமார். தொடர்ந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் இது குறித்து ஒரு பேட்டி அளித்திருக்கிறார், அதனை பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனை தெரிய வந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ரமையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதி, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நிறைய முறைகேடாக தண்ணி எடுக்கப்படுகிறது, அதாவது சிறு குறு விவசாயிகள் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த்தில் 10 HP, 50 HP, 20 HP மோட்டர் போட்டு சட்டத்துக்கு விரோதமாக பைப் அடித்து பல கிலோமீட்டர் எடுத்து சில இடங்களில் பட்டா புஞ்சை நிலத்துக்கும் சில இடங்களில் பட்டா இல்லாத அரசாங்கம் புஞ்சை நிலம் மற்றும் வனத்துறை ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு இந்த தண்ணி எடுக்கப்பட்டு இதனால் எத்தனையோ முறைகேடு வருது. துணை முதலமைச்சரா, நிதி அமைச்சரா, மூத்த அமைச்சரா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர், இப்ப இது அரசாங்கத்தால் கொடுத்த தகவல், இது தியாகராஜனால் கொடுத்த தகவல், அரசாங்க நிர்வாகிகளால் கண்டுபிடிச்ச தவறு. அப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி, இதெல்லாம் கடைசி 50 நாள்ல உருவாக்கப்பட்டதா? நாங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் 60 நாள் கூட ஆகல. அப்போ 3ல் 1 தான் உண்மை. 1, அவர் காலத்துல 1 மோட்டர் கூட கிடையாது, எல்லாம் கடைசி 60 நாள்ல புதுசா வந்து திருடப்படுது, கிடையாது. இதெல்லாம் உறுதியா 60 நாளுக்கு முன்னால இருந்துச்சு. அப்போ 60 நாளைக்கு முன்னால இல்லை 2 வருஷம் இல்லை 4 வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா பாக்கி 2 வாய்ப்பு அவருக்கு தெரியாம நடந்திருக்கு. அப்போ எவ்வளோ அழகா வேலை செஞ்சிருக்காரு, அவர் மாவட்டத்திலேயே இவரு தவறு நடந்து 1 நாள் கூட கண்காணிப்பு இல்லாம இருந்திருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு